Hi friends, welcome to our channel TNPSC Shortcuts. Namo Hindu religious exam la innaikana important questions vandu paakalam. First question paarenga, ulagathukku karutha yavar appdinu ketirukku. Karutha appdinu yara solluvom appdina kadavula solluvom illaya, ulagathukku karutha nu saiva samayathila yara solluvanga appdina சிவபெருமான சொல்லியிருக்கு. தோ சிவபெருமான், சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டிருக்கு. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நித்தியரும், சர்வ வியாபகரும், அநாதி மலமுத்தரும், சர்வங்கரும், சர்வகர்த்தாவும், நித்யானந்தரும், சுபதந்திரருமாய் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. நித்தியர் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, என்றும் உள்ளவர், எப்பவுமே இருக்கக்கூடியவர் நித்தியர் அப்படின்னு சொல்லுவோம். சர்வ வியாபகர் அப்படின்னு சொல்றது வந்து எங்கும் நிறைந்தவர். அநாதி மலமுத்தர் அப்படின்னா இயல்பாகவே பாசங்களை வந்து நீக்கினவர், அதாவது மலங்களை வந்து நீக்கினவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வஞ்சர் அப்படின்னா எல்லாம் அறிபவர். சர்வஹர்த்தர் அப்படின்னா எல்லாம் செய்பவர். நித்யானந்தர் அப்படின்னா என்றும் மகிழ்ச்சி உடையவர். சுபதந்திரர் அப்படின்னா தம்பயம் உடையவர் தான் சுபதந்திரர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, சிவபெருமான் செய்யும் தொழில்கள் எவை எவைன்னு சொல்லியிருக்கு. நம்ம படிச்சிருப்போம், கடவுள் ஐந்தொழில்களை செய்கிறார் அப்படின்னு. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளுதல், மறைத்தல், அதை தான் சொல்லியிருக்கு. இனி பாருங்க, இவ் ஐந்தொழிலையும் சிவபெருமான் செய்வது தம் பொருட்டோ அல்லது பிறர் பொருட்டோ அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது தம் பொருட் அன்றுன்னு சொல்லியிருக்கு. இல்லை, ஆன்மாக்களாகிய பிறருடைய பொருட்டே. ஆன்மானா எனது உயிர் அப்படின்னு படித்தோம் இல்லையா, பாசம். அதாவது ஆன்மா அப்படிங்கிறது வந்து உயிரை சொல்லக்கூடியது. ஆன்மா பசு புற்களன் அப்படிங்கிறத பொருட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. படைத்தலாவது யாது அப்படின்னு சொல்லியிருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் சொல்லுவோம்ல, அதில் ஒரு ஆன்மாக்கு அதாவது ஒரு உயிருக்கு வந்து தனு, கரண, புவன, போக அந்த நாளை வைத்து தோற்றுவித்ததை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா படைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். காத்தல் அப்படிங்கிறது வந்து அந்த தோற்றுவிக்கப்பட்ட என்னது தனு, கரண, புவன, போக அப்படிங்கிறத வந்து காத்திருத்தல், அதாவது காத்து நிறுத்தலை தான் எதை சொல்லுவோம் அப்படின்னா காத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அழித்தல் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அந்த தனு, கரண, புவன, போகங்களை வந்து முதற் காரணத்தில் ஒடுக்குதல், அதாவது நமக்கு தந்து அதை வந்து ஒடுக்குதல் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம். மறைத்தல் அப்படின்னா ஆன்மாக்களை வந்து இரு வினை பயன்களாகிய போக்கிய பொருட்களில் இருந்து அமிழ்த்துதலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறைத்தல்னு சொல்லுவோம். மறைத்திருந்து காக்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அருளுதல் அப்படின்னு சொல்றது ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய பாசமாகிய மலங்களெல்லாம் நீக்கி சிவத்துவத்தை விளக்குவது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அருளுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனு, கரண, புவன, போகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனு அப்படிங்கிறது உடம்ப சொல்றது, கரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம மன முதலிய கருவிகளை தான் கரணம் அப்படின்னு சொல்லுவோம். புவனம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அந்த உலகத்தை சொல்லுவோம், உடம்புக்கு ஆதாரமாகிய உலகத்தை தான் புவன அப்படின்னு சொல்லுவோம். போகம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அனுபவிக்கப்படும் பொருட்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போகம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர்லாம் கரெக்டாக இருக்காது, எனக்கு க்வெஸ்சன்ஸ் மாற்றி மாற்றி தான் கிடச்சிது, ஸோ நான் அப்படியே போட்டிருக்கேன். தனு, கரண, புவன, போகம் எனப்படும் பிரபஞ்சமாகிய காரியத்திற்கு முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் எவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய முதற் காரணம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சுத்தமாயே, அசுத்தமாயே, பிறகுருதி, இந்த மூணை தான் முதற் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். துணை காரணம் எதை சொல்லுவோம் அப்படின்னா சிவசக்தியை சொல்லுவோம். நிமித்த காரணம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான சொல்லுவோம். சிவசக்தியாவது யாது அப்படின்னு கேட்டிருக்கு. அக்னியோடு சூடு போல சிவத்தோடு பிரிவின்றி உள்ளவாகிய வல்லமை, அதாவது சிவனும் சக்தியும் தானே சேர்ந்திருக்கும், அவருடைய சக்தியை தான் சொல்லியிருக்கு. அக்னி குடாடி எப்படி சூடு சேர்ந்திருக்குமோ அதே மாதிரி சிவனோடு வந்து பிரிக்க முடியாத ஒரு சக்தியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவசக்தி அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கு உரிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், அவருக்கு மூணு வடிவம் உண்டு, உருவம், அருவம், அரு உருவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிவபெருமான் இம்மூவகை திருமேனியுடைய பொழுது எவ்வ பெயர் பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அருவ திருமேனியுடைய பொழுது சிவன் எனவும், அருவுருவ திருமேனியுடன் பொழுது சதாசிவன் எனவும், உருவ திருமேனியுடன் இருக்கும் பொழுது மகேஸ்வரன் அப்படின்னும் பெயருண்டு. அருவம் உருவத்தில் இருக்கும்போது சிவன் அப்படினும், அருவுருவ உருவத்தில் இருக்கும்போது சதாசிவன் அப்படினும், உருவ திருமேனியோட இருக்கும்போது மகேஸ்வரன் அப்படிங்கிற பெயரும். அதாவது சதாசிவ வடிவம் அப்படின்னு சொன்னோம்ல, அப்போ உருவம், அருவம், அருவுருவம், அதில் சதாசிவ வடிவம் அப்படின்னு சொல்கிறது எதுனா பீடமும் லிங்கமும் ஆகிய கண்மசாதாக்கிய வடிவமாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது லிங்க வடிவத்தில் இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சதாசிவ வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. லிங்கம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. படைத்தல், காத்தல் முதலியவைகளுள்
உலகத்தை சித்தரிப்பது தான் இந்த லிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. லிங்கம் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து சித்தரித்தல் அப்படிங்கிறது பொருளாம். மகேஸ்வர வடிவம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த மகேஸ்வர வடிவம் எத்தனைன்னு கேட்டால் 25. என்னலான்னு பாருங்க, சந்திரசேகரர், உமா மகேசர், இடுபாரூடர், சபாபதி, கல்யாண சுந்தரர், பிச்சாடனர், காமாரி, காலாரி, திரிபுராரி, சலந்தராரி, மாதங்காரி, வீரபத்ரர், ஹரியத்தர், அர்த்தநாரீஸ்வரர், கிராதர், கங்காலர், சண்டேசனுக்கிரர், நீலகண்டர், சக்கரப்பிரதர், கசமுகானுக்கிரர், சோமாஸ்கந்தர், ஏகபாதர், சுகாசீனர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோர்பவர். இது எல்லாமே மகேஸ்வர வடிவமாக சொல்லியிருக்கு. மகேஸ்வர வடிவம் மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டால் 25. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.